Hi student, I am Ravi Kumar. This is 4.1 6th sum. 6th la second question. Find the domain of the following. Domain of the following. Second question. G of x equal to 2 sine inverse of 2x minus 1 minus 5 by 4. Okay. 2 sine inverse of 2x minus 1 minus 5 by 4. Easy question. Na. Okay. First, we have to get the domain. And consider the only argument of the function. Only argument of the function. Argument is not the x value. That's the function. That's the 2 and the minus 5 value. Right? I'll tell you. To find solution, to find the domain, consider, right? Consider only argument of the function. ஆர்குமெண்ட் என்னன்னா எக்ஸ் வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம டொமைன் எடுத்துக்கிறோம் ஓகேனா அப்போ வி நோ தட் ஃபார் தெரிஞ்சு தெரியும் த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் கமா ஒன் அப்போ 2x மைனஸ் ஒன் எடுத்துறேன் தெர்ஃபோர் மைனஸ் ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் டு ஒன்ல இருக்கும் நமக்கு இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் கொண்டு வரேன் ப்ளஸ் ஒன் ஆயிரும் இந்த பக்கம் ஒன் ஆயிரும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2x லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒன் தட் இஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆயிரும் ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2x லெஸ் ஆர் ஈக்குவல் டு டூ டிவைடட் பை டூ போட்டுதேன் டிவைட் பை டூ ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிருக்குன்னா இந்த டூ டு ஒன் ஆயிருமா இப்போ ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் இஸ் லெஸ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டூ பை டூ நேரம் ஒன் ஆயிரும் தெர்ஃபோர் டொமைன் என்ன இருக்குன்னா ஜீரோ டு ஒன்று நம்ம லெஸ் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறனால தெர்ஃபோர் டொமைன் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன்று லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்கிறனால நம்ம என்ன போடுறேன் க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்புறம் ஜீரோ எடுத்துக்கலாம் ஒன்று எடுத்துக்கலாம் இங்கே க்ளோஸ் இன்டர்வல் போட்டால் ஜீரோ எடுத்துக்கலாம் ஒன்றுக்கலாம் இந்த சாதா ப்ராக்கெட் இது போடாதுங்க ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வல் இதுதான் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஒன்னா டொமைன் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன் இஸ் யூ ஆன்சர் ஓகேவா இது வந்து ஃபைண்ட் டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்சர் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ